வெல்கம் டு ஜெய் குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாம்பே ஹை சல்வா. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில எப்படி செய்யலாம் இப்ப பார்ப்போம். இதுக்கு நான் 1 பவுல் மைதா மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் 1 பவுல், அப்புறம் 1/4 கப் 1.5 பவுல் நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம், 1/2 பவுல் நெய் எடுத்துக்கிறோம். இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், 1/2 பவுல் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 பவுல் நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கைவிடாம நம்ம கிளறுவோம். இப்ப நான் இன்னொரு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல 1.5 கப் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன், அதுல 1/2 பவுல் தண்ணி ஊத்திக்கிறேன். இது ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர அளவு வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம அதை வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஏலக்காய் போட்டுக்கிறோம். நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், மஞ்சள் கலர், அதையும் போட்டுக்கிறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவை அதில் ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்று கிளறும் போது நம்ம ஊற்றின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கிளறணும், இல்லைனா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கிளறுவோம். அது அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கொஞ்சம் மாவு மாதிரி கெட்டியாக சுருண்டு வந்துடும். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு, கொஞ்சம் ஆற ஆற இது கெட்டியாகும். அப்படியே கையில் எடுத்தால் அந்த உருண்டை உருட்டுனா அழகாக வரணும். இப்போ நம்ம இதை உருண்டையாக உருட்டி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கணும். இப்போ அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் நான். மாவை உருண்டை உருட்டி அதில் லைட்டாக நம்ம உருட்டிக்கணும். அது மெலிசாக இருக்கணும், கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் சாஃப்டாக இருக்கும். நல்லா மெலிசாக உருட்டிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் கலர் மாதிரி மெல்லி இந்த பக்கம் இருந்து அந்த சைடு அப்படியே தெரியும், அது மாதிரி நம்ம உருட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த பேப்பர் அதில் மேலே வச்சு நான் அதை உருட்டிக்கிறேன். அழகா உருட்டிக்கிட்டோம். இப்ப இத நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிடுவோம். இப்போ நான் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி பட்டர் பேப்பரில் வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக தின்னா சூப்பராக வந்திருக்கு. வீட்டிலே அழகாக நம்ம செய்யலாம், கரெக்டான குவான்டிட்டி எடுத்து பண்ணால் அழகாக வரும். நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.